சில வாரங்களுக்கு முன்னால் சில மாதங்களுக்கு முன்னால் உங்களுடைய ஆளுநர் வருகையின் போது அதிகார வருகையின் போது அன்று நான் உங்களுடைய சங்கத்திற்கு வந்திருந்தேன். ஒரு உங்களுடைய அழைப்பினை ஏற்று அன்று நீங்கள் என்னிடத்திலே காட்டிய அன்பு பாசம் உங்களுடைய கவனிப்பு அனைத்தும் என்னை மிக்க கவர்ந்தன. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தலைவருக்கும் உங்களுடைய சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முதல் பிரசிடென்ட் என்ன இன்வைட் பண்ணப்போ இப்போ என்ன சப்ஜெக்டில் பேசலாம்னு கேட்டால் நான் வந்து எனக்கு மேட்சிங் கிராண்ட் சொல்லிட்டேன். அதாவது அது வந்து ரோட்டில் இருக்கிறதுல ட்ரை சப்ஜெக்ட் இந்த மேட்சிங் கிராண்ட் தான். இதை விட ஒரு ட்ரை சப்ஜெக்டை வேறு எதுவும் எனக்கு இருக்கும்னு தோணலை. அதனால் அது எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து உங்கள் ரோட்டரி மீட்டிங்கில் வந்து உட்காந்து கரெக்டான வேலை வந்து நம்மளுடைய ரொட்டீன் வயரோலஜி யூஸ் பண்ணாங்க கதம்போம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நான் வந்து அந்த வார்த்தையை தான் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். அந்த மீட்டிங்கில் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய அஜெண்டாவில் அந்த கதம்பமாக நீங்கள் கோர்த்திருந்த அனைத்து ப்ரோக்ராம்ஸும். அதனால் நான் வந்து கண்டிப்பாக தலைவரையும் இந்த சங்கத்தையும் அதற்காக நான் என்னுடைய மனதார பாராட்டுகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லைவ்லியாக இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி இவ்வளவு தகவல்களை கொடுக்கக்கூடிய ரெகுலர் மீட்டிங் நிச்சயமாக நான் ரொம்ப குறைவு நினைக்கிறேன். ஏன்னா ரோட்ரி மீட்டிங் எல்லாமே வந்து 99% ரோட்ரியை மட்டுமே பேசி ரோட்ரியோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே பேசிட்டு நம்ம வந்து கலைஞர் சொல்றதா எல்லா ரூட்டிங்ஸ் மீட்டிங்ஸும் இருக்கோம். அதனால் நிறைய விஷயங்கள் நிறைய நீங்கள் உட்கார்ந்ததுக்கப்புறம் இந்த 1 hour தெரியாத அரிய புதிய தகவல்களை வந்து நீங்கள் மூலமாக தெரிந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு சங்க கூட்டம் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதனுடைய பயம் என்னன்னு சொன்னால் ஒரு ட்ரை சப்ஜெக்டை எடுத்து எப்படி நம்ம அந்த சப்ஜெக்டை வந்து கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது இன்னொரு வகையில் வந்து எனக்கு பயமாக இருக்கிறது. குறிப்பாக என்னுடைய மிக அன்பாக அறிமுகப்படுத்தி அவற்றை டாக்டர் மரீஜா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு வந்து என்னுடைய சார்பாக என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய சார்பாகவும் என்னுடைய சங்கத்தின் சார்பாகவும் என்னோடு வந்து என்னுடைய நண்பர் அட்டை ரமேஷ் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும் எங்களுடைய இல்லை போது சீஃப் கெஸ்ட்டாக டாக்டர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 10:30 இருக்கும் அவங்க நாங்கள் பாட்டை அவங்களாம் வந்து நாங்கள் நிற்பாட்டை சொல்லும்போது அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பாடல்கள் இருக்கும் நினைக்கிறேன். பழைய பாடல்களை மிக அருமையாக எங்களுக்கு வந்து பாடி கொடுத்தார்கள். அன்றைக்கி மெம்பர்ஸும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி உட்கார்ந்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு இனிய விருந்துக்கு இன்றைக்கு வந்து நன்றி உங்களுக்கு வந்து சொல்கிறது எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ டாக்டர். நான் பிரசிடெண்ட்டை வந்து கேட்டப்போ உங்கள் கிளப்பில் வந்து மேட்சிங் கிராண்ட் ஏதாவது இதுவரைக்கும் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கும்போது பிரசிடெண்ட் கொடுத்த தகவல் இதுவரைக்கும் வந்து மேட்சிங் கிராண்ட் பண்ணல அப்படிங்கிறது உண்மையாக கரெக்ட் தானே? ஓகே. ஸோ அதனால் வந்து இந்த மேட்சிங் கிராண்ட் வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு முதல் ஆதங்கம் என்றே சொல்லலாம். நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம 3-1-2 விட மற்ற டிஸ்ட்ரிக்டில் குறிப்பாக இந்தியாவில் உள்ள மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த மேட்சிங் கிராண்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதோட எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அதை வந்து அவங்க வந்து அதிகமான ஒரு வேகத்தோடு அதிகமான ஒரு ஆர்வம் எடுத்து அதிகமான அளவில் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது நம்ம வந்து 3-1-0 இருக்கும்போது நம்ம செஞ்ச மேட்சிங் கிராண்டை விட 3-1 வந்த பிறகு எனக்கு வந்து நான் குறைஞ்சிருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் வந்து முதல் வருஷம் நம்ம பைப்ரிகேட் ஆகும்போது நான் இப்போ டபிள்யூசிஎஸ் சேர்மனாக இருந்தேன், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன். அப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து எல்லா மேட்சிங் கிராண்டஸையும் மானிட்டர் பண்ணியிருந்ததுனால அந்த ஆண்டில் செய்யப்பட்ட 3 மேட்சிங் கிராண்டில் எங்களுடைய கிளப் செஞ்ச மேட்சிங் கிராண்ட் 2, அந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட மேட்சிங் கிராண்டில் எங்களுடைய கிளப் எடுத்து செஞ்ச மேட்சிங் கிராண்ட் 2. தொடர்ந்து நாங்கள் வந்து அதற்கு முன்னதாக ஒரு 4 மேட்சிங் கிராண்ட் பண்ணியிருக்கோம். ஏற்காடு ஒரு 7-8 மேட்சிங் கிராண்ட் இதுவரைக்கும் எங்களுடைய கிளப் மூலமாக வள்ளியூர் வட்டார பகுதியில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் பேச போகிறேன். எதையும் என்னுடைய ரோட்ரியிலேருந்து உள்ள நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய மேட்சிங் கிராண்ட் இருக்கு. பட் அது வந்து எளிய வகையில் வந்து நம்ம எப்படி அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்கிறதுக்கு நான் வந்து நீங்கள் விரும்புகிறேன். முதலாவதாக மேட்சிங் கிராண்ட் வந்து 2 வகையான மேட்சிங் கிராண்ட் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து மேட்சிங் கிராண்ட் அதாவது $25,000 உட்பட்டு இருக்க வேண்டும் அந்த மேட்சிங் கிராண்டோட டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்.
அதுல வந்து குறைந்தபட்சம் $5,000 நம்ம வந்து ரோட்டரி ஃபவுண்டேஷன் வந்து கேட்கணும். அதுக்கு கீழே கேட்டோன்னு சொன்னா அவங்க அதை மேட்சிங் கிராண்ட் இதில் எடுத்துக்க மாட்டாங்க. இது நம்பர் ஒன். அடுத்தது $25,000 மேற்பட்டு $2,00,000 வரை அது வந்து காம்படிட்டிவ் மேட்சிங் கிராண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். நம்ம வந்து நிறைய அதை வந்து சில ரோட்டரி சென்டர்கள் அதை வந்து பிளட் பேங்க் அந்த மாதிரியான மிகப்பெரிய திட்டங்களுக்கு அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால வந்து நம்ம வந்து எதுலேயும் வந்து அதை வந்து இல்லை என்று நம்ம வந்து நினைக்க வேண்டாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நான் வந்து இந்த $25,000 உட்பட்டிருக்கிற மேட்சிங் கிராண்டை பற்றி நான் வந்து உங்களுக்கு அதிகமான உரை சொல்ல வரேன். ஏன்னா அது வந்து எளிதில் அடைவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது அந்த மேட்சிங் கிராண்டில். இவருடைய முக்கிய அந்த ப்ராஜெக்ட்னா என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மனித இனத்திற்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். அதுதான் ஒரே சிங்கிள் லைன். அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வந்து நிறைய எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. அதாவது எலிஜிபிள் இல்லாத ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய வந்து பில்டிங்ஸ் பில்டிங் கட்டிங்கன்னு சொன்னால் ஒரு நபர் உபயோகப்படுத்துகிற ஒரு பில்டிங் தான் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு பில்டிங்கில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ளம்பிங் ஒர்க் அப்படின்னு கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. சேலரி வேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ராஜெக்ட் போடணும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதனால் நிறைய சொல்லிகிட்டே போனால் அது ஆக்சுவலாக வந்து அந்த அப்ளிகேஷன்லேயே ஃபஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் என்ன எலிஜிபிள் இல்லாத ஐட்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத அது வந்து நான் வந்து அப்ளிகேஷன் வச்சுருக்கேன், ரிப்போர்ட் ஃபார்ம் வச்சுருக்கேன், ஒரு கைடன்ஸும் வச்சுருக்கேன். நான் முடிவில் வந்து நான் உங்களுடைய தகவல்களை வந்து நான் அதை வந்து ஒப்படைச்சிருக்கேன். இதனுடைய அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து ப்ராஜெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். உங்களுடைய கம்யூனிட்டியில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்தது நீங்கள் வந்து செய்ய வேண்டியது அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ பட்ஜெட் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நிறைய பார்க்குறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு $25,000 வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கிலோ மினிமமாக கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து $100 தான். இது வந்து மினிமம் கான்ட்ரிபியூஷன், இது மேண்டேட்ரி கான்ட்ரிபியூஷன். $100 வந்து கண்டிப்பாக இருக்கணும். பட் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நம்மளுடைய செயலில் இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் 2 நாடுகள் அதில் வந்து பங்கு பெறணும். அதுதான் வந்து மெயின். அதாவது 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம நாட்டுக்குள்ளே உள்ள 2 டிஸ்ட்ரிக்ட் எடுத்து மேட்சிங் கிராண்ட் செய்ய முடியாது. அதனால் குறைந்தபட்சம் இந்தியாவும் இன்னொரு அயல்நாடும் அதில் வந்து பங்கு பெற வேண்டும். அப்போ பங்கு பெறும்போது நம்ம ஸ்பான்சர் அவங்க வந்து கோ ஸ்பான்சர். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால் கோஸ்பான்சர் கண்டுபிடிக்கிறது. இதுதான் வந்து அதில் வந்து ஒரு சிறிது சிரமமான காரியம் கோஸ்பான்சர். பட் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நிறைய நெட்வொர்க் இருக்கும் பாருங்களேன். அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே நான் வந்து நினைக்கல. நம்ம வந்து இனிஷியேட் பண்ணுறோம்னு சொன்னால் கோஸ்பான்சர் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது மட்டுமல்ல, இப்போ வந்து நீங்கள் வந்து ரோட்டில் வந்து வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராஜெக்டை. என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்கோ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை ஃபார்ம் கொடுக்குறாங்க, அதை அனுப்பிச்சு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து கோஸ்பான்சர்ஸ் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது உங்கள் ப்ராஜெக்ட் அவங்க அட்ராக்ட் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக் அவங்கள கால் பண்ணிடுவாங்க. அவங்களே உங்களுக்கு இமெயில் கொடுத்துருவாங்க, அல்லது உங்களை ஃபோன்லேயே கூப்பிடுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து எங்கள் கிளப்புக்கு அட்ராக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அதை பற்றி அதிகப்படியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க முடியுமா, அவங்க அப்ளிகேஷன் அனுப்ப முடியுமான்னு அவங்களே கேட்டுடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய நெட்வொர்க் வந்து உங்களுக்கு வந்து அயல்நாட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ எங்கள் கிளப்பை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கிளப்போட ஒரு பாஸ் பிரசிடென்ட் காலின் பேட்ஸ்டா நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவர் ஒரு யூகே எங்களுடைய ஸ்கூல் அண்ட் சேரிட்டியோட ஃபவுண்டர் அவர் தான். அவர் வந்து இருந்ததுனால அத்தனை மேட்சிங் கிராண்டும் நாங்கள் யூகேல இருந்தால் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் கிளப் கிடைச்சிருக்காங்க. ஏன்னா அவர் ஒவ்வொரு கிளப்புக்கு போய் இங்கிலாந்து போகும்போது பேச போகிறது, அந்த கிளப்பில் வந்து நாங்கள் வச்சுருக்க ப்ராஜெக்ட்ஸை கொடுக்குறது. அப்போ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்டடாகி நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய கம்யூனிகேஷன் நாங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் கோ ஸ்பான்சரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பணி மிக மிக எளிதாகி வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால் நம்ம வந்து அப்ளிகேஷன் அவங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ அது இந்த அப்ளிகேஷன் டீட்டெயிலுக்குலாம் நான் இப்போ வந்து போகலை. ஏன்னா அது வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். பட் நீங்கள் பார்த்தீங்கனாலே அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதாவது என்ன பண்ணுன்னு சொன்னால் 3 கான்டாக்ட்ஸ் அவங்க கேட்குறாங்க. நம்ம கிளப்பில் வந்து ஒரு கமிட்டி போடணும், அதில் வந்து 3 பேரே வந்து தெரிவு செய்யணும். பிரசிடென்ட் ஒருத்தர் நம்ம வந்து பிரசிடென்ட் பரவாயில்ல சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் பர்சன் 1, 2, 3 எனக்கு எதுக்காக கேட்குறாங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த ஆண்டிலே முடியாது, அதுக்கு அடுத்த ஆண்டு போகலாம், அதுக்கு அடுத்த ஆண்டு போகலாம். அப்போ வந்து பிரசிடென்டோடைய காலம் வந்து ஓராண்டு முடிந்துவிடும். அப்புறம் வந்து அந்த ப்ராஜெக்டோட கண்டினியூட்டி என்ன ஆகுது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒரு தனி கமிட்டி அதுக்கு வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுடைய சிக்னேச்சரோட இதுவும் வாங்கிக்கிறாங்க அவங்களே. ஸோ அந்த கமிட்டி தான் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. பட் நீங்கள் அனுப்பும்போது பிரசிடென்ட் தான் அப்ளை பண்ணணும். அதே போல் அந்த ப்ராஜெக்ட் முடியும் போது அப்போ எந்த பிரசிடென்ட் இருக்கிறாரோ அவர் தான் ஃபைனல் ரிப்போர்ட் அனுப்பணும். சரிங்களா? ஃபைனல் ரிப்போர்ட் பாட்டுக்கு வந்து நம்ம பின்னாடி வருவோம்.
சோ நீங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உங்களுடைய பட்ஜெட்ஸ் கொடுத்து நீங்க வந்து அனுப்பிச்சிடுங்க. அப்புறம் கோ ஸ்பான்சர் அவங்களும் இதே போல அவங்களும் வந்து காண்டாக்ட் 1 2 3 அவங்களும் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்த கட்டம் இது வந்து ரோட்டரி ஃபவுண்டேஷன் போகுது. ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு போன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, முதல்ல உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ரோட்டரி ஃபவுண்டேஷனால அக்செப்ட் பண்ணப்படுகிற ஒரு ப்ராஜெக்டா, அவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ப்ராஜெக்டான்னு பாக்குறாங்க. அப்படி பண்ண முடிஞ்சுன்னா அவங்க உடனே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அதை அனுப்பிச்சிருவாங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிருவாங்க. அதற்கு அடுத்த கட்டம் என்னன்னா, அது கூட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிமெண்ட், ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அனுப்புறாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வந்து உங்களுடைய கிளப் பிரசிடென்ட், அந்த ப்ராஜெக்டோட பிரைம் கான்டாக்ட் அவங்களுடைய சைன் பண்ணி திரும்ப அனுப்பணும். அதே போல வந்து உங்களுடைய கோ ஸ்பான்சரும் இதே ப்ரொசீஜர் வந்து பண்ணணும். முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ரோட்டி ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து பேப்பர்ல ஒரிஜினல் சிக்னேச்சரோட தான் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற வழியே கிடையாது, இங்க இருந்து போஸ்டல் போகணும், அங்கிருந்து போஸ்டல் வரணும், ரொம்ப டைம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க வந்து இமெயில் அக்செப்ட் பண்றாங்க. இப்போ உங்க அப்ளிகேஷனையும் இமெயில் அக்செப்ட் பண்றாங்க, உங்க ஃபைனல் ரிப்போர்ட்டையும் இமெயில் அக்செப்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இமெயில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுட்டா போதும். ஸோ அதனால வந்து ரொம்ப